கட்டி நிற்கும் கண்ணியம், கன்னி தமிழ் திரை உலகின் கௌரவம், எளிமையாக இருக்கும் கம்பீர அரண்மனை, வடபழனியின் கிழக்கு வாசல், வரலாறு படைத்த கலைஞர்களுக்கு வழிகாட்டிய வரலாறு, ஏவிஎம் நிறுவனத்தின் காவிய தலைவன் திரு ஏவிஎம் சரவணன் அவர்களை ஆஸ்கர் நாயகனை வாழ்த்து பேசுமாறு அழைக்கிறேன். இந்த அருமையான விழாவிற்கு இந்த இடம் ரொம்ப சின்னது, ஆனா உங்க மனசு ரொம்ப பெருசு. இந்த இடத்துல தான் நான் கேட்டேன் உங்க முதல்ல, இந்த இடம் உங்களுக்கு போருமானே? இல்லை சார், எங்களுக்கு இது சென்டிமெண்ட்டாக இங்கே தான் வைக்கணும், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த உணர்வு. நான் அதே சமயத்தில் பார்க்குறேன் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் ஒத்துமையாக இங்கே வந்து ஒரு பாராட்ட வந்திருக்கிறது ரொம்ப நல்ல காரியம். இந்த ஒத்துமை இருக்கும் வரை நம்மளை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ரஹ்மான் அவர்களுக்கு ஆஸ்கர் அவார்டு ஒன்று இல்லை ரெண்டு கிடைச்சதுன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மேடையில் அவர் என்ன பேச போகிறாருன்னு போது எடுத்த உடனே எல்லாமே இறைவனுக்கு அப்படின்னு சொல்லி அந்த சொன்ன தமிழில் பேசினது ஒவ்வொரு தமிழனும் அது ப்ரௌடாக ஃபீல் பண்ணும். அதை போலவே என்னுடைய தாய் என்னோட இருக்கிறார் அப்படின்னு, மதர் இஸ் வித் மீன் அப்படின்னு சொன்னது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு அருமையான மகன், ஒரு அருமையான கணவன், அருமையான சகோதரிகளுக்கு சகோதரனாகவும், அதே சமயத்தில் எளிமையாகவும் இனிமையாகவும், எந்த வெற்றி வந்தாலும் சிறிது கூட அதற்காக அந்த வித்யா கர்வம் அது கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இளைஞன். இவர் வளர்றதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு வந்து கோல்டன் ஜூப்ளி பிக்சரான மின்சார கனவு படத்துக்கு இசையமைத்து அது வெள்ளி விழா படமாக ஆக்கி கொடுத்தார் ராஜீவ் மேனனுடைய இயக்கத்தில். அதே போல் சங்கர் இயக்கத்தில் பிளாட்டினம் டைமண்ட் ஜூப்ளி படமான சிவாஜிக்கு இசையமைத்து அதையும் வெள்ளி விழா படமாக மிக சிறப்பாக செய்து கொடுத்துருக்கிறார். இவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ந்து போகிறேன். இந்த எந்த விதமான சலசனப்பும் அவரிடம் இல்லை, பழைய ரகுமானாவே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு வந்து இந்த விழாவுக்கு சம்பந்தமில்லாத ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறேன், அதை யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. எம் எஸ் விஸ்வநாதன் 70 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு வந்து, அவருடைய சாதனை இமாலய சாதனை, அது முழுமையாக மதிக்கப்படவில்லை. ஒரு பத்மபூஷனாவது அவருக்கு கொடுத்துருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். அது எதனாலேயே மிஸ் ஆச்சு எனக்கு தெரியல. அதே போலவே 51 வருஷம் ஆச்சு வாலி அவர்கள் 3 ஜெனரேஷனுக்கு பாட்டை எழுதிக்கிட்டு இருக்கார், அவருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை இன்னும் கொடுக்கப்படவில்லை. அதே போலவே 500 படங்களுக்கு இந்தியாவிலேயே ஒரே ஒரு ஆள் தான், ஆரூர் தாஸ் ஒருவர் தான் 500 படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறார். இவரெல்லாம் ஏதோ காரணத்தால் மிஸ் ஆயிருக்கு, வேணும்னு யாரும் பண்ணலை ஆனால் மிஸ் ஆயிருக்கு. அதை இந்த இடத்துல சொல்றது மூலமாக இது வந்து கம்யூனிகேஷன் யார் யாருக்கு போய் ஏன்னா இது யாருடைய ஆர்கனைசேஷன் யாரால் பண்ணப்படுதுன்னு எனக்கு தெரியாது. யாரோ செலக்ட் பண்ணுற கமிட்டி இருக்கான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இதை நான் எடுத்துக்கிறேன். இந்த அரிய சந்தர்ப்பத்தில் என்னையும் அழைத்து எங்கள் கலைக்கூடத்தின் சார்பாக என்னை பேச சொன்னதற்காக இந்த விழா குழுவின் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும், இதனுடைய தலைவர், இதனுடைய அங்கத்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கெல்லாம் எனது நான் வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். ரகுமான் நீண்ட ஆயுளோடும் ஜடகாத்திரமாகவும் இருக்க எல்லாம் வல்ல இறைவன் வேண்டி விடைபெறுகிறேன். வந்து தோன்றினானே